வணக்கம். நீங்களோட ட்வீட்ஸ் பார்க்கலாம் வாங்க. இலங்கையின் புதிய பிரதமராக மஹிந்த ராஜபக்ச நியமனம், அதிபர் கோத்தபய ராஜபக்ச உத்தரவு. சிலை கடத்தல் வழக்கு, அறிக்கை அளிக்கும்படி பொன் மாணிக்கவேலுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாநகராட்சி மேயர், நகராட்சி மற்றும் பேரூராட்சி தலைவர் பதவிக்கு மறைமுக தேர்தல், அவசர சட்டம் பிறப்பித்து தமிழக அரசு ஆணை. சர்வாதிகாரத்துடன் உள்ளாட்சி தேர்தலை நடத்த அதிமுக அரசு முயற்சிக்கிறது, திமுக தலைவர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் தேசிய குடிமக்கள் பதிவேடு முறை அமல்படுத்தப்படும், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. இந்து மதம் சார்ந்து கேள்வி எழுப்ப எனக்கு உரிமை இல்லையா, திருமாவளவன் கேள்வி. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 16 பேர் தீக்குளிக்க முயற்சி, போச்சம்பள்ளி அருகே நடந்த பரபரப்பு சம்பவம். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி பிறந்த இல்லத்திற்கு ரூபாய் 4.35 கோடி வரி பாக்கி, நோட்டீஸ். சோனியா, ராகுலுக்கு ஏதேனும் நேர்ந்தால் மத்திய அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும், சசி தரூர். கூடங்குளம் அணுமின் நிலைய கழிவுகளை மீண்டும் பயன்படுத்த முடியும், அமைச்சர் ஜிதேந்திர சிங். பிபிசிஎல் உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களில் பங்குகளை விற்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். மனைவியை தாக்கிய மின்சாரம், பதறி போய்கிட்டு சென்ற கணவனும் உயிரிழப்பு. காதலிப்பதாக கூறி பள்ளி மாணவியை அழைத்து சென்ற இளைஞர் போக்சோவில் கைது. நெல்லையில் பெரும்பாலான பட்டியலின இளம்பெண்கள் இரத்த சோகை நோயால் பாதிப்பு, ஆய்வில் தகவல். மேயர் பதவிக்கு மறைமுக தேர்தல், பாஜக கடும் எதிர்ப்பு. கூடங்குளம் அணு உலை பாதுகாப்பாக உள்ளது, மத்திய அரசு. இந்தியாவிடம் மேலும் 3 ரஃபேல் விமானங்கள் ஒப்படைக்கப்பட்டன. லலிதா ஜுவல்லரி கொள்ளை வழக்கில் முருகனை காவலில் எடுத்து விசாரிக்க முடியாமல் போலீசார் தவிப்பு. கோவா திரைப்பட விழாவில் நடிகர் ரஜினிகாந்திற்கு ஐகான் ஆஃப் கோல்டன் ஜூப்ளி விருது. பிருத்வி 2 ஏவுகணை சோதனை வெற்றி. பொதுத்துறை நிறுவனங்களை விற்கும் மத்திய அரசின் அறிவிப்புக்கு பிரியங்கா காந்தி கண்டனம். பிரதமர் மோடி ஆகஸ்ட் முதல் நவம்பர் வரை 9 நாடுகளுக்கு வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டார். பிஎஸ்என்எல் நிறுவனத்தை லாபகரமானதாக உருவாக்குவோம், மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத். இந்தியா முழுவதும் தேசிய குடிமக்கள் பதிவு பொருந்தும், அமித்ஷா. மேற்கு வங்கத்தில் இல்லை, மம்தா பானர்ஜி. 2018 மணிக்கு 53 சாலை விபத்துகள், 17 மரணங்கள், மத்திய அரசு ஆண்டு அறிக்கை. இந்த ட்வீட்ஸோட ஃபுல் டீடைல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மாயா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.